இப்போ நம்ம சிந்திக்க போற டாபிக் வந்து ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு லூப் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஐட்ரேஷன்னா ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யறது தான் ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள் அதை பற்றி ஒரு பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். இப்போ செட் பண்ண பின்னாடி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொன்னேன்னா எந்த எரருமே வரல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா எக்ஸுங்கிறது இங்கே 1னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகி 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு வருது. இப்போ அடுத்து வந்து பாருங்களேன், ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1 அப்படின்னு போட்டால் என்ன நடக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. ஏன்னா ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு வேரியபிள்குள்ளார வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன் சம்பந்தமா அல்லது ஒரு அப்டேட் சம்பந்தமா அந்த வேரியபிளில் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த வேரியபிள் டிஃபைன் ஆகி இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னப்போ அது ஒரு இனிஷியலைசேஷன் அல்லது அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் நம்ம பண்ணோம், பிறகு நம்ம அப்டேட் பண்ணோம், அதனால் எந்த எரரும் சொல்லலை. ஆனால் இந்த கேஸில் நம்ம டைரக்டாக அப்டேட் பண்ணோம். அப்போ அப்டேட் பண்ணும்போது அதால இந்த ஒயில என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நேம் எரர் அது சொல்லுது. ஸோ அப்படின்னா கீ பாயிண்ட் என்னன்னா ஒரு வேரியபிளை அப்டேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் ஏற்கனவே இனிஷியலைஸ் ஆயிருக்கா அல்லது அது டிஃபைன் ஆயிடுச்சாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து நம்ம ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் ஒயில் லூப் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வைல் லூப்புக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வேல்யூவை நான் என் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா என் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட், இப்போ பிரிண்ட் என் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த என் வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கிற வரைக்கும் நீ உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறேன். பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அந்த வேல்யூவை குறைச்சிக்கிட்டே வரேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகும். 0 ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுங்க, இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா 5, 4, 3, 2, 1. ஸோ இப்போ கரண்ட்டாக என்னுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என் வந்து 5 இருக்குமா, என்னுங்கிறது 0 இருக்குமா? செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் என்னுங்கிற வேல்யூ 0 ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா இதுக்குள்ளார நம்ம என் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 போட்டோம். அப்படின்னா இந்த என்னுங்கிற ஒரிஜினல் வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிடக்ட் ஆகி இப்போ 0 வந்திருக்கு. இப்போ பாருங்களேன் நம்ம இதே வயில இன்னொரு மாதிரி கூட எழுதலாம். இஃப் என் இஸ் லெஸ் தேன் 20, ஸோ 20 கம்மியாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுன்னா பிரிண்ட் என். இந்த முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா என் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன ஆகும்னா இப்போ 0 இருக்கு, அடுத்து 1, 2, 3 அப்படியே போகும், 19 அப்படிங்கிற வரைக்கும் வரும். 20 கவுண்ட்டு இங்கே இன்க்ரிமெண்ட் ஆன உடனே என்ன ஆயிரும்னா என் இஸ் நாட் லெஸ் தேன் 20. ஏன்னா அது ஈக்குவல் டு 20 ஆயிடுச்சு. அப்போ வந்து அது வெளியே வந்துடும். ஸோ 0 to 19 வரைக்கும் இது பிரிண்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணலாம். பாருங்கள் கரெக்டாக 0 to 19 வரைக்கும் இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வைல் லூப். இப்போ இந்த வைல் லூப்பவே நம்ம இன்ஃபைனைட் லூப்பாக மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சினாரியோஸில் நமக்கு அது இன்டெஃபினட்டாக கண்டிஷன் தெரியாது, அது இன்டெஃபினட்டாக ஓடிட்டுருக்கணும், நம்ம உள்ள ஏதாவது பண்ணி பிரேக் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு என்னை வச்சுக்கலாம், என் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 அப்படின்னு வச்சுட்டு பிரிண்ட் இன்ஃபைனைட் லூப். ஓகேங்களா? பிளஸ் எஸ்டிஆர் ஆஃப் என். ஸோ நம்ம ஏற்கனவே என்னுடைய வேல்யூ வந்து இப்போ 20 இருக்குது.
ஸோ இப்போ நம்ம என்ட்ரு அடித்தோன்னு என்ன ஆகும்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. ஏன்னா நம்ம வைல் ட்ரூன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் எப்போதுமே ட்ரூவாக இருக்கிறனால அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக தான் பிரேக் பண்ணணும். பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இது நிற்கவே நிற்காது. அது எப்போ வந்து மெமரியெலாம் எக்ஸாஸ்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபைனைட் லூப்ஸ். ஸோ இன்ஃபைனைட் லூப்ஸை நம்ம சில சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா இந்த இன்ஃபைனைட் லூப்லேருந்து எப்படி நம்ம டெர்மினேட் ஆகிறது? இப்போ பாருங்களேன், இங்கே நான் வைல் ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, என் இப்போ என் எவ்வளோ கவுண்டில் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம செட் பண்ணிவிட்டு பிரிண்ட் என். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் என் பர்சன்டேஜ், ஒருவேளை ஒரு லாஸ்ட் டைம் எவ்வளோ ஓடிச்சுன்னு பார்க்கலாம், 7071 ஓடி இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இஃப் என் 7018 வச்சுக்கலாம். இப் 7018 இருந்துச்சுன்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இது பாட்டு இன்ஃபைனைட்டாக ஓடும், இதில் நான் n ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே அதே சமயத்தில் என்ன சொல்கிறேன்னா, என்னங்கிற வேல்யூ 7080 டச் பண்ணிருச்சுன்னா இந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா ஏற்கனவே 7071 இருக்குன்னா எவ்வளோ தூரம் ஓடுது, 7072 7073 7080 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரணும், கரெக்டுங்களா. ஸோ இந்த பிரேக்குங்கிறது இந்த வைல் லூப்பை விட்டு வெளியே வரத்துக்கு யூஸ் பண்ணுற கமேண்ட். இப்போ பாருங்க என்ன நடக்குது, பாருங்க கரெக்டாக 7080 டச் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப்பில் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு, அதை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்கும் பண்ணுவோம், அந்த லூப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இதே இதை வைல் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இஃப் என் ஈக்குவல்ஸ் 8000 வச்சுக்கலாம். 8000 இருந்துச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இஃப் என் n மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் 0. மாடுலஸ்னா இந்த என்னுங்கிற வேல்யூவை 2 டிவைட் பண்ணு, டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது ட்ரூ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது n வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்னங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்கணும், இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரைக்கும் ஓடும், ஒவ்வொரு முறையும் வேல்யூவை எடுத்துட்டு வந்து அந்த வேல்யூவை 2 டிவைட் பண்ணும், டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணும், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணாது. அப்படின்னா என்ன அவுட்புட் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும், கரெக்டுங்களா. அது ஒர்க் ஆதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ இதே சினாரியாவை நம்ம எப்படி வேறு வழியில் அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ இதே இதை எப்படி எழுதலாம் பாருங்களேன் இன்னொரு வகையில். இஃப் ட்ரூ, இப்போ என்ன பண்ணுறேன்னா, என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இஃப் என் ஈக்குவல்ஸ் 8050 வந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடு, அப்படி இல்லாட்டி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண பின்னாடி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணலாம், என்னென்னா, இஃப் என் மாடுலஸ் 2 நாட் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா, அது வந்து 0 இல்லாட்டி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் பெரிய ஒரு லாஜிக்லாம் எழுதலை, அதனால் உங்களுக்கு இதனுடைய கண்டினியூடைய பவர் தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டினியூடைய மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து இந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டினியூ. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, என் ஈக்குவல் டென் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு 8050 வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணு, 8050 அது டச் ஆயிடுச்சுன்னா பிரேக் பண்ணிடு. அதே சமயத்தில் என் பர்சன்டேஜ் டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. கண்டினியூக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இன்புட் வாங்கலாம். இன்புட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்டர் த வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு இஃப் லைன் ஈக்குவல் டு ஹேஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? எல்ஸ் ஆர் எல்ஸ் இஃப் லைன் ஈக்குவல் டு எண்ட் அப்படின்னு போட்டேன்னா பிரேக் பண்ணு. அப்படி எதுவுமே வரலன்னா பிரிண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ என்டர் த வேல்யூ அப்படின்னு கேட்குது. நான் ஒரு வேல்யூ ஒரு ஃபைவ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூவை ஃபைன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இங்கே செக் பண்ணது லைன் ஹேஷின்னு இருக்கான்னு, ஹேஷ் இல்லை, அதனால் இதுக்குள்ளே போகலை. அடுத்து எல்சிஃப் வந்துச்சு, இங்கே வந்து எண்டான்னு செக் பண்ணிச்சு, எண்டும் இல்லை, அதனால் இதை ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிவிட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இப்பயும் பார்த்தீங்களா பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேஷின் கொடுக்குறேன், என்ன நடக்குது, எந்த வேல்யூமே பிரிண்ட் ஆகலை பார்த்தீங்கன்னா, திரும்பியும் என்டர் த வேல்யூன்னு சொல்லுது. அப்படின்னா இங்கே நான் ஹேஷின்னு சொல்லும்போது அது இந்த பிளாக்குக்குள்ளே வந்திருக்கு. இந்த பிளாக்குக்குள்ளே வந்த உடனே கண்டினியூ அப்படின்னு கீவேர்டை பார்த்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து லூப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, இதுதான் கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டுடைய வேல்யூ. அதாவது நீங்கள் ஒரு ஐட்ரேஷன் பண்ணும்போது, ஒரு லூப் ஓடும்போது, ஒரு பர்டிகுலர் அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணணும், எனக்கு இந்த இந்த டைம் மட்டும் இந்த லூப்புக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டினியூ. பிரேக்குன்னா இந்த லூப்பே வேணாம், இதை ஃபுல்லுமே வந்து எண்டு பண்ணிடு, க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னா இந்த பிரேக்குங்கிறத யூஸ் பண்ணும். இப்போ நான் எண்டுன்னு போட்டால் என்ன ஆகுது பாருங்கள், வெளியே வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால் பிரேக் ஆகிட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இப்போ நம்ம ஃபார் லூப் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ ரேஞ்ச் வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் str ஆஃப் ஐ. இப்போ என்ன வருதுன்னு பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா 0 9 வரைக்கும் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம இன்னும் இந்த ரேஞ்சுங்கிற கீவேர்டை நம்ம வித்தியாசமான வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்களே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 2,10 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் str ஆஃப் ஐ. இப்போ என்ன சொல்கிறோம்னா, ஸ்டார்ட் வித் 2 அண்ட் எண்ட் வித் 10, அதாவது 2 ஸ்டார்ட் பண்ணி 10 முடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது 2 ஸ்டார்ட் ஆகிட்டு லெஸ் தேன் 10, அதாவது பிஃபோர் 10 வந்து கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பிரிண்ட் ஆயிடுச்சு. 10 ரீச் ஆன உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரேஞ்சிலே இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் நம்ம 0,10 அப்படின்னு வச்சுட்டு comma 2 அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ என்ன மீனிங்னா, 0 ஸ்டார்ட் பண்ணு, 10 ரீச் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடு, இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 2 அல்லது ஸ்டெப் பை 2 அப்படின்னு. அப்படின்னா 0 வந்துச்சுன்னா அடுத்து 2 வரும், அப்புறம் 4 வரும், அப்புறம் 6 வரும், அப்புறம் 8 வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, 0, 2, 4, 6, 8 அப்படின்னா ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஃபேக்டரில் ஒர்க் ஆயிருக்கு.
இப்போ இந்த ஃபார் லூப்பில் நம்ம இன்னும் பல விதங்களில் யூஸ் பண்ணலாம், குறிப்பாக லிஸ்ட்டு, டிக்ஷனரி, இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே இந்த ஃபார் லூப் வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, எல்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, சும்மா ஒரு சாதாரண லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். 3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணுறது? இதுக்கு வந்து ஃபார் ஐட்டம் இன் எல்எஸ்டி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எல்எஸ்டிங்கிறது தான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு லூப்பை பெர்ஃபார்ம் பண்ணு, ஃபார் லூப்பை. இதிலிருந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூயும் இந்த ஐட்டம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஐட்டம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பதிலாக நான் எது வேணால் கொடுக்கலாம், வேல் கொடுக்கலாம், எக்ஸ் கொடுக்கலாம், ஒய் கொடுக்கலாம், என் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த எல்எஸ்டிங்கிறது இந்த லிஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் எஸ்டிஆர் ஆஃப் ஐட்டம், பார்த்தீங்களா, அழகாக 3, 5 இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி, எவ்வளவு சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ ஃபார் ஐட்டம் இன் எல்எஸ்டின்னு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் ஹைட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஐட்ரேட் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூயும் ஐட்டம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுது. அதை சிம்பிளாக அது வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.